அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். இது அடுத்த ஒரு அப்டேட்டாக எடுத்துக்கலாம். இஸ்ரேல் லெபனானுக்கான அந்த யுத்த காலத்தில் தற்போது இருக்கக்கூடிய நிலவரங்கள் என்ன, நேற்று இரவு என்ன நடந்தது, ரொம்ப ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலைங்க. கிட்டத்தட்ட 1000 டார்கெட் மீது வைக்கப்பட்டதாக இஸ்ரேல் தரப்பில் சொல்லியிருக்காங்க. நசரல்லா அவர்களோட பேசினதுக்கப்புறம், அதாவது இஸ்ரோட தலைவர் நசரல்லா அவர்கள் பேசினதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன, ஈரானில் கொஞ்சம் பரபரப்பாக்கிட்டாங்க. கொஞ்சம் நேரத்தில் பரபரப்பாக்கிட்டு அப்படியே பெருசாக பயங்கரமாக ஐயோன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. கடைசியில் இல்லை இல்லைன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ நிறைய நிகழ்வுகளை நம்ம இன்றைக்கி அனலைஸ் பண்ண போகிறோம். இதில் சீனாவுக்கு கொஞ்சம் ஜாக்பாட் அடித்திருப்பதாகவும் சொல்கிறாங்க. என்னப்பா இங்கே நடக்கிற சம்பவத்துக்கும் சீனாவுக்கு ஜாக்பாட்டுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கானா, நிறைய இருக்கிறது. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே பார்த்தோமே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க, மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். கிட்டத்தட்ட நான் நேற்று வீடியோ பதிவு எடுக்கும்போது ஹெஸ்போலாவுடைய தலைவர் நசரல்லா அவர்கள் பாதி பேசிகிட்டு இருக்கும்போது நான் வீடியோ பதிவு எடுத்தேன். அப்போயே இஸ்ரேல் வந்து லெபனானில் இருக்கக்கூடிய நிலைகள் மீது கிட்டத்தட்ட 40 பக்கம் டார்கெட் வைத்திருந்தாங்கன்ற மாதிரி சொன்னேன் இல்லையா. அந்த பதிவோடு அப்படியே பாதியில் நிறுத்திட்டு இப்போ அதிலிருந்து அப்படியே நான் கண்டினியூஸாக தொடங்குறேன். அந்த பாதியில் ஹெஸ்போலாவுடைய தலைவர் என்ன ரொம்ப குறிப்பாக ஒரே வரியில் சொல்லணும் அப்படின்னா, இஸ்ரேல் வந்து நிச்சயம் பழிவாங்கப்படும், மிகப்பெரிய அளவுக்கான பழி வாங்கப்படும், அவங்க வந்து கண்டிப்பாக அழதான் போகிறாங்கன்ற மாதிரிலாம் ஒரு ஃபைனலிஸ்டாக சொன்னாங்க. அவங்க தரப்பில் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. சரி, அதுக்கப்புறம் பேசினது தான் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, அதாவது எனிமி எதிரிகள் வந்து அவங்க கோலை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, டிக்ளேர் இட்ஸ் கோல். அதாவது குறிப்பாக அந்த நார்த்தன் பகுதி இருக்கு இல்லையா, அந்த பகுதியை உள்ளே வந்து தாக்கல் நடத்தணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் வி ஹாவ் அக்செப்ட் த சேலஞ்சஸ், நாங்கள் அந்த ஒரு சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிக்கிறோம், நாங்கள் வந்து கண்டிப்பாக அங்கேருந்து ரிட்டர்ன்லாம் போக மாட்டோம். நாங்கள்ல சாரி அவங்க, நீங்கள் வந்து யூ வில் நாட் ரிட்டர்ன், நீங்கள் வந்து உயிரோடலாம் திரும்பி போக மாட்டீங்க. கண்டிப்பாக எப்படி உங்களை வீட்டுக்கு அனுப்பி வைக்க முடியுமோ அந்த மாதிரி நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். நீங்கள் லெபனானுக்குள்ளே நுழையிறீங்க, உங்கள் டேங்க்கெல்லாம் நுழையுது, அதை தான் நாங்கள் ஆவலுடன் காத்துட்ருக்கோம். இது தான் நாங்கள் டே அண்ட் நைட்டாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வாங்க உள்ளே வாங்க, நீங்களாம் நாங்களான்னு ஒத்தைக்கு ஒத்த பார்த்துடலாம். எப்போ நீங்கள் லெபனானுக்குள்ளே நுழையலான்னு முடிவு பண்ணிட்டீங்களோ, எப்போ நீங்கள் நார்த்தன் பகுதிக்குள்ளே நுழையணும்னு முடிவு பண்ணிட்டீங்களோ, நாங்கள் ராத்திரி பகலாக காத்துட்டே இருந்ததுக்காக தான் வந்துரு வரீங்க, மாற்றுறீங்க, தாக்கல் நடத்துறீங்க, எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறீங்க, இதுதான் உங்களோட வேலை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தயாராகிட்டாங்க, ஆல்மோஸ்ட் தயாராகிட்டாங்கன்னா அவர் பேசும்போதே அந்த தாக்குதல் வந்து தொடங்கிட்டு தான் இருந்தாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, லெபனானில் இருக்கக்கூடிய நிறைய ரெசிஸ்டன்ஸ், நிறைய மக்கள்லாம் குறிப்பாக ஹெஸ்போலாவுக்கு ஆதரவளிக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து அவர் பேசினதுக்கப்புறம் நைட்டில் நிறைய ஒரு பைக் ரைடு மாதிரி ஃபுல்லாக தெரு தெருவாக வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. இது எதற்காகன்னா அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஹெஸ்போலா வந்து நல்ல ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, மிகப்பெரிய ஒரு முடிவு, இது வரவேற்க தகுந்த முடிவு, நாங்கள் வந்து முழுமையாக ஆதரிக்கிறோம் அப்படிமா சொன்னாங்க. இன்னொரு ஆங்கிளில் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, நசரல்லாவோட ஸ்பீச்சுக்கு வந்து அதிகாரப்பூர்வமாக அவங்க தரப்புலையே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எவ்வளோ பேர் இறந்துருக்கிறாங்கன்ற தகவலை ஒரு சில செய்தி சேனல் வந்து வெளியிட்டு இருந்தாங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, ஒட்டுமொத்தமாக அதாவது அந்த பேஜர்லேயும் ப்ளஸ் அந்த வாக்கி டாக்கி வெடித்ததில் 879 பேர் பக்கம் இறந்து போயிருக்காங்க எக்ஸ்ப்ளோசிவில் மட்டுமே. அதில் 131 ஈரானியன்ஸ், 79 எமினிஸ், 291 சீனியர் அஃபீஷியல்ஸ், அதாவது அவங்க ஹெஸ்போலாவை சேர்ந்த சீனியர் அஃபீஷியல்ஸ் வந்து இறந்து போயிருக்கிறாங்க. 509 பேர் வந்து பிளைண்டடு, கண்ணு கண்டு தெரியறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. வாஸ்ட் மெஜாரிட்டினா அதில் குறிப்பாக 491 பேர் வந்து கம்ப்ளீட்டாகவே, மீதி ஒரு 9 பேர்லாம் ஒரு 18 பேர் பக்கம் வந்து கொஞ்சம் அட்லீஸ்ட் மங்களாக தெரியும், ஆனால் 509 பேர் பக்கம் வந்து ரொம்ப ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. 602 பேர் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்க, அதில் 84 வந்து சீனியர் சிட்டிசன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதனால தான் நேற்று நசரல்லா அவர்கள் பேசும்போது ஆக்சுவலாக அவர் என்ன பேசணும்னா, எவ்வளோ டெத் அப்படின்லாம் சொல்லலை, அவங்க அந்த தாக்கல் நடத்தும்போது அந்த ஒரு நிமிஷம் ரெண்டே நிமிஷத்தில் நாங்கள் ஃபஸ்ட்டு பேஜர் வந்து ஒரு 4000 பக்கம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தோம், இது ஒரு 1000 பண்ணியிருந்தோம், மொத்தம் 5000 பேர்த்த வந்து கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க, அந்த ஒரு இதை தான் வந்து சொல்லியிருந்தார். பட் ஆனால் அவங்க அஃபீஷியல் சொன்னதாக ஒரு சில ஊடகங்கள் சொல்கிறாங்க, ஒருவேளை இவங்களே லிஸ்ட்டு எடுத்துகிட்டு சொல்கிறாங்களா அப்படின்றது, அதை அப்படியே ஹோல்டு பண்ணுங்கள், முழுசாக சிறுமூலைக்கு அனுப்பிடாதீங்க, அப்படியே பெருமூலையிலே ஹோல்டு பண்ணி வைங்க, ஏன்னா நான் உறுதிப்படுத்திட்டு சொல்கிறேன். ஆனால் இப்போதைக்கு ஒரு சில ஊடகங்கள் அவங்க
அரேபியா அவங்க ஊடகங்களே ஒரு சில சொல்கிறாங்க. ஏன்னா அப்படி சொல்லி தான் சிரியாவில் இருக்கக்கூடிய ஊடகமே ஒன்று வந்து ஈரானுடைய முக்கியமான என்ஜினியர்ஸ் கடத்திட்டு போயிட்டாங்கிற மாதிரி சொன்னாங்க. கடைசியில் பார்த்தா அது நம்பத்தகுந்த மாதிரி செய்திகள் இல்லை. ஸோ அதனால் இதை இப்போதைக்கு அவங்க கொடுத்த லிஸ்ட்டு ஸோ பார்க்கலாம், உறுதிப்படுத்தலாம். ஏன்னா உறுதிப்படுத்தினா உறுதிப்படுத்திடுறேன் நான், ஆனால் அவங்க வெளிப்படுத்தினான்னு சொன்னாங்க. ஸோ ஆனால் நேற்று தாக்குதல் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும்போது அதோட கம்பேர் பண்ணுறாங்க. ஏன்னா நீங்கள் வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா, இதெல்லாமே ஹெஸ்புல்லா குறிப்பாக இஸ்ரேலுடைய நிலைகள் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க. அந்த தாக்கலில் 15 பேர் காயமடைந்ததாக சொன்னாங்க இல்லையா, அது 2 பேர் வந்து நேற்றே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நான் வீடியோ வெளியிட்ட அப்பயே வந்து நியூஸ் வந்தது, 2 இஸ்ரேலுடைய சோல்ஜர்ஸ் பக்கம் வந்து இறந்து போயிட்டாங்க. சரி, நசரல்லா அவர்கள் பேசும்போது நடத்தப்பட்ட தாக்குதலில் நிறைய இடங்கள் நார்த்தன் இஸ்ரேலில் ஹெஸ்புல்லாவுடைய மிக முக்கியமான நிலைகள் தாக்கல் நடத்தப்பட்டதாக சொல்கிறாங்க. அந்த வெடிஞ்ச விதம், இந்த சிதறிய விதம், இப்போ நார்மலாக ஒரு எம்டி பிளேஸில் நடத்தப்படுகிற தாக்குதலுக்கும் ஒரு ஆயுத குடோன் வைத்து இருக்கிற பகுதியில் நடத்தப்படுகிற தாக்குதலுக்கும் நம்ம 2 வித்தியாசப்படுத்தலாம். டமான்னு வெடித்து அதுக்கப்புறம் இதாகிடும், ஆனால் இது கொஞ்சம் ரொம்ப நேரம் எரியுதுங்க, நிறைய எரிஞ்சுது ஒரு மாதிரி. அப்படியே இந்த தீபாவளி பட்டாசுல அந்த பொறி பொறியாக அந்த எல்லாம் அங்கங்கே பறக்கும்ல, அந்த மாதிரிலாம் நடந்தது. ஸோ மேபி அவங்களுடைய ராக்கெட் தளங்கள் ஏதாவது ஸ்டோரேஜில் இருக்கக்கூடிய பகுதியில் தாக்கல் நடத்தியிருக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா ஒட்டுமொத்தமாக 100 ராக்கெட் மேலேயும் 1000 டார்கெட்ன்ற மாதிரி வந்து சொன்னாங்க. ஃபஸ்ட்டு 80 ஏர் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் இல்லை இல்லை 100 ஏர் ஸ்ட்ரைக்கு 1000 டார்கெட் வந்து வைத்திருந்தாங்க. நிறைய அதாவது ஒரு இமேஜினரிக்கு அப்பாற்பட்ட ஒரு தாக்குதல், ஒரே சமயத்தில் பெரிய தாக்குதல், இரவை பகலாக்கியது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் கம்ப்ளீட்டாக அந்த அளவுக்கான ஒரு தாக்குதல். இன்னும் இழப்புகளை பற்றின முழுமையான தகவல்கள் வரல, மேபி மாலைக்குள்ளே வந்துவிடும் என்றால் உங்களிடம் நான் சமர்ப்பித்து விடுகிறேன். ஆனால் நிறைய இப்போ மெயின்ஸ்ட்ரீம் மீடியாலாம் வந்து நிறைய என்ன சொல்ல வராங்க அப்படின்னாங்கன்னா, அக்டோபர் 7ஆம் தேதி இருந்து நடத்தப்பட்ட தாக்குதலில், அதாவது குறிப்பாக இது வந்து லெபனான் ஹெஸ்புல்லாவுக்கு மட்டும் இல்லையா, சார் லெபனான் இஸ்ரேல் ஹெஸ்புல்லாவுக்கு மட்டும் பார்த்தோன்னா இஸ்ரேல் தான் அதிகமான தாக்குதல், அவங்க நிலைக்குள்ளே தாக்கல் நடத்தி அந்த ப்ளூ கலர் வந்து ஹெஸ்புல்லா, இஸ்ரேல் வந்து இது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஸோ பதிலடிக்கு இவங்க வந்து அப்படி தான் கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ முதல் நாடாக ஓடி வந்து பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் அவர்கள் வந்து நிச்சயம் நாங்கள் வந்து லெபனான் பக்கம்தான் இருப்போம், அது எந்த வித கன்ஃபியூஷனும் கிடையாது, லெபனான் மக்களுக்காக நான் பிரார்த்திக்கிறேன், நிச்சயம் நாங்கள் லெபனான் பக்கம்தான், வி ஸ்டாண்ட் வித் லெபனான் சைடுன்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. மேபி அவங்களுக்காக இவர் வந்து லெபனான் மக்களுக்காக போரிட போகிறாங்களா அப்படின்னா இல்லை, தனது ஆழ்ந்த என்ன சொல்வது ஒரு சப்போர்ட்டை தெரிவிச்சிருக்கிறார் மேக்ரான் அவர்கள். ஆனால் அதே மாதிரி தான் யூகே கூட கிஸ் ஸ்டார்மர் அவர்கள் கூட அதுதான் சொல்கிறாரு. ஆனால் இந்த நிகழ்வு நடக்கும்போது கூட குறிப்பாக RF-R7145 அப்படின்ற ஒரு உளவு விமானம் ஒன்று, யூகேனுடைய ராயல் ஃபோர்ஸ் ஒன்று விமானம் ஷேடோ பெருசாக லெபனான் பகுதியில் குறிப்பாக காசா பகுதியில் ஒரு 20 மணி நேரமாக மேலே வந்து பறந்து அப்பப்போ தகவல்களை கொடுத்துட்ருக்குறாங்க. அதாவது வெளிப்படையாக எதிர்ப்புகளை தெரிவிச்சுட்டு உள்ளுக்குள்ளே உதவிகளை செஞ்சிட்ருக்கிறாங்கன்றது உலகம் அறிந்த விஷயம். அந்த ஆங்கிளில் நம்ம பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் அவர்களை பார்த்துடலாம். சரி, ஈரான் என்ன சொல்ல போகிறாங்க அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஈரான் நேற்று இரவு கொஞ்சம் பரபரப்பாக்கிட்டாங்க, ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டாங்க இந்த ஃபேக் நியூஸ்காரங்க. என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஈரானில் பாலிஸ்டிக் ஏவுகணையெல்லாம் வச்சுருப்பாங்களா, அந்த இடத்துல வெடித்து சிதறிடுச்சுன்ற மாதிரி ஒரு எங்கேயோ அந்த ஒரு வீடியோவை எடுத்து போட்டு ஒரு ட்ரெண்டு, ஒரு 5 மணி நேரம் ஈரான் அவ்வளோதான். அது எப்படி கரெக்டாக அங்கே இஸ்ரேல் தாக்கல் நடத்தது, இங்கே வந்து ஈரானுடைய பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஈரானில் வந்து வெடித்து சிதறது, அது இல்லாமல் டமாஸ்கஸ் பகுதியில் ஒன்று சிரியாவில் ஒரு பகுதி நடக்குது அப்படின்னா, இதெல்லாம் எப்படி கம்பேர் பண்ணிலாம் போட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஏற்கனவே அந்த பேச்சர் தாக்குதல், அப்புறம் வாக்கி டாக்கி தாக்குதல், இந்த தாக்குதல் இதையும் சேர்த்து கம்பேர் பண்ணி ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. அப்படியே எல்லாம் இது பண்ணி போட்டிருந்தாங்க, அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணி, இப்போ காலையில் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான், இல்லை இல்லை அது வந்து ஒரு ஃபேக் நியூஸ், ஏன்ப்பா அப்படி பரப்புறீங்க அப்படின்ற மாதிரியே சொன்னாங்க. இருந்தாலும் ஈரானுடைய IRGC-யோட கமாண்டர் குறிப்பாக ஜெனரல் அவர்கள் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, நசரல்லா அவர்கள் ஒரு கடிதம் ஒன்று எழுதிட்டார். கடிதத்தில் என்ன பண்ணாங்கன்னா, நம்மளுடைய ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ், நம்மளுடைய அதிகப்படியான ரெஸ்பான்ஸை கண்டு கண்டிப்பாக எதிரிகள் வந்து துண்டக்கானம் துணியக்கானம் என்று ஓடப்போகிறார்கள், தும்சம் பண்ணி தூளாக்க போகிறோம்ன்ற அளவுக்குலாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கவலையப்படாதீங்க, நிச்சயம் நம்ம வெற்றி பெறுவோம், நாங்களும் சும்மாலாம் விட மாட்டோம், அன்ஆன்சர் பண்ணாமல் போகவே மாட்டோம். இப்போ ஒரு கொஷின் கேட்டோம் அப்படின்னா அந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணாமலும் வர மாட்டோம், அதை ஆன்சர் பண்ணிட்டு தான் வருவோம். ஸோ இஸ்ரேல் எங்ககிட்ட கேள்விகளை கோடிட்டு இடங்களை நிரப்புகன்னு கேட்டிருக்காங்க, அந்த இடங்களையும் நாங்கள் நிரப்ப தான் போகிறேன்னு இருக்காங்க. குறிப்பாக இது எப்போ இந்த நிகழ்வு அப்படின்னா,
அங்கே அந்த கண் பார்வை நிறைய போனவங்களாம் ஈரானுக்கு ஷிஃப்ட் பண்ணாங்கல்ல, அதில் ஒரு குழந்த ஒரு பொண்ணு ஒன்று சின்ன பொண்ணு ஒன்று, அந்த பொண்ணும் வந்து பார்த்துட்டு தான் இவர் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டு மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. ஃபைனலாக எல்லாம் முடிச்சுட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு வரும்போது, ஒரு கிளைமேக்ஸ் வரும்போது என்ன சொல்லிட்டாருன்னா, நாங்கள் வந்து கண்டிப்பாக ரிவெஞ்ச் எடுக்க போகிறோம், பயங்கரமான ரிவெஞ்ச் எடுக்க போகிறோம் இஸ்ரேலுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பட் இந்த தடவை ஈரானுடைய ரிவெஞ்சுக்கு ஏதாவது சீரியஸாக கொடுத்துருக்காங்களான்னா, நம்ம இப்போதைய நிலைமைக்கு இதற்கு முன்னாடி இந்த போர்க்கப்பல்லாம் கொண்டு போயிட்டு அங்கங்கே ஈரான் பக்கத்தெல்லாம் நிறுத்தினிருந்தாங்கல்ல, நிறுத்தி வச்சுருந்தாங்க இல்லையா, இப்போ எங்கே இருக்காங்கன்னு நம்ம ஒரு அடிச்சு மாடி பார்த்துட்டு போயிடலாம், வாங்க கிளம்பி போகலாம் அந்த இடத்துக்கு. அங்கே வரைபடத்தில் பார்த்தோம் அப்படின்னா, இப்போதைய நிலைமைக்கு இஸ்ரேலை பாதுகாப்பதற்காக அமெரிக்காவுடைய விமானங்கள், போர் விமானங்கள், அந்த பச்சை கலர் இருக்குல்ல அது நின்றுட்டுருக்கு. யூகேனுடைய ப்ளூ நீல கலர் இருக்கு இல்லையா, அது வந்து யூகேனுடைய போர் விமானங்கள். அந்த பிங்க் கலர் வந்து ஃப்ரான்ஸுடைய போர் விமானங்கள். ஆனால் ஃப்ரான்ஸ் என்ன சொன்னாங்க, நாங்கள் லெபனான் பக்கம்தான் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ உங்களுக்கு சிறப்பாக இருந்திருக்கும், இப்போ நீங்கள் யோசனை பண்ணியிருப்பீங்க, வாயில் மட்டும்தான் அவர் வடை சுடுவார், இங்கே ஆனால் நேர்மை என்ன பண்ணுவார்ன்றது நம்மளுக்கு தெரியுங்க. சரி, இங்கே செங்கடல் பகுதியில் அமெரிக்காவுடைய ஃப்ராங்க் கப்பல் வந்து இரண்டு இடத்துல நிறுத்தி வச்சுருக்காங்க, ஒன்று எகிப்து பக்கத்துலேயும் இன்னொன்று வந்து இங்கேயும் மாறி மாறி இந்த பக்கம் வந்து போயிட்டுருக்கு. ஆனால் இதனால் பெரிய அஃபெக்டடு, அதாவது இந்த பக்கம் ஏதாவது தாக்கல் நடத்தினாங்கன்னா இடைமறி தாக்கல் நடத்துறதுக்கு. இப்போதைக்கு நம்ம ஈரான் கிட்ட வந்தோம் அப்படின்னா, ஆப்ரஹாம் லிங்கனுடைய கப்பல் மட்டும் தான் அங்கே ஈரான், அது ஈரான் பக்கத்தில் கூட இந்த பக்கம் வந்துட்டாங்க, ஓமன்கிட்டேயே வந்துட்டாங்க. மேபி இதை வந்து அவங்க சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்கன்னா அமெரிக்கா வந்து உள்ளே போவாங்க, இல்லைன்னா அவங்க போக மாட்டாங்க. பட் இந்த தடவை அவங்க சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் நான். போன தடவை அந்த சீரியஸ்னஸ் இந்த தடவை எடுப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. இருந்தாலும் ஈரான் மீது அடுத்தடுத்து வாங்க வாங்கன்னு அப்படி இழுக்கிற மாதிரியான செயல்களை வந்து தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க இஸ்ரேல் தரப்பில் கூட. ஏன்னா நேற்று கூட ஒரு மிக முக்கியமான நபர் கைது பண்ணியிருந்தேன் நான் சொன்னேன்ல, அந்த கைது பண்ண நபர் வந்து ஈரான் மறைமுகமாக இந்த அளவுக்கு ஹெஸ்புல்லாவுடைய தலைவரையே, சார் ஹெஸ்புல்லானே வந்து பாருங்கள், நெதன்யாகும் அவர்களே வந்து போட்டு தள்ளுவதற்கு திட்டம் திட்டு இருக்கிறார் என்றால் நாங்கள் சும்மா விடுவோமா, ஈரானை ஒரு கை வாக்குவோம்ன்ற மாதிரிலாம் வந்து நேற்று ரொம்ப பரபரப்பாக பேசியிருந்தாங்க. நெதன்யாகை கொள்வதற்கு சதி திட்டம் தீட்டியிருக்கிறது ஈரான் அப்படின்னு சொல்லிட்டு பிடித்து வைத்து ஒரு பெரிய விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. இஸ்ரேல் தரப்புலையும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட், ஒரு ஆஃபர்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, குறிப்பாக ஆப்ரிக்கானுடைய மைக்ரன்ஸ், ஆப்ரிக்காவோட மைக்ரன்ஸ் நீங்களாம் வேறு எங்கேயும் பார்த்தால வாங்க வந்து உங்களுக்கு பயிற்சிகளை எடுங்க, உங்களுக்கு கையில் துப்பாக்கி கொடுக்குறோம், உங்களுக்கு ஃப்ரீயாக சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கோங்க, பதிலுக்கு பதில் துப்பாக்கி எடுத்து களத்துக்கு போய் சண்டை போட போங்க, சிட்டிசன்ஷிப் வந்து வாங்கிக்கோங்க, உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு முதல் முறையாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு சமயத்தில் இஸ்ரேல் நேற்று கொஞ்சம் பதட்டமாயிட்டாங்க, ஒரு சில பகுதியெல்லாம் மூடி வச்சிட்டாங்க. இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்கல்ல, அந்த வரைபடத்தில் இந்த நெத்தன்யா பீச் அப்படின்னு சொல்லிட்டுருக்குல்ல, இந்த பகுதியில் இரண்டு போட் வந்து விசிபிள் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் போய் பார்க்குறதுக்குள்ள அந்த போட்டில் இருந்த நபர்கள் இல்லை, குறிப்பாக கன்னோடு வந்து உள்ளே இன்ஃபில்ட்ரேட் ஆகிட்டாங்க, அதாவது டெல்லவியூ பகுதியில் உள்ளே நுழைஞ்சிட்டாங்க அப்படின்னு ஒரு பரபரப்புங்க, ரொம்ப பரபரப்புங்க. நேற்று இரவு நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் யாரும் தூங்கியிருக்க மாட்டாங்க இஸ்ரேல் தரப்பில் வந்து, அந்தளவுக்கு பரபரப்பாயிட்டாங்க. வீடு வீடாக சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அபாய ஒளி அளிக்கப்பட்டது, மக்களை வீட்டை விட்டு வெளியேற வேண்டாம் என்ற அறிக்கைகள் விடப்பட்டது, நாங்கள் தீவிரவாதிகளை தேடிக்கொண்டு இருக்கிறோம், துப்பாக்கியுடன் நுழைந்து விட்டார்கள்ன்ற மாதிரிலாம் வந்து ரொம்ப ஒரு பரபரப்பாயினாங்க. நிறைய பகுதியில் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க, இன்னுமே அந்த பரபரப்பு தொடர்ந்துட்டு தான் இருக்குது, எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு சல்லடை போட்டு தேடி கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் கண்ணில் சிக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. அதை தாண்டி இன்னொரு விஷயம் சொல்லிட்டாங்க, குறிப்பாக ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஸ்பெயின் என்ன பண்ணிட்டாங்க, பிரைம் மினிஸ்டர் வரவேற்றிருக்கிறாங்க. யார், பாலஸ்தீனத்தினுடைய பிரைம் மினிஸ்டர் அவர்களை வந்து பெட்ரோ சாண்டஸ் அவர்கள் முகமது அப்பாஸின் மேட்ரிட் அவர்களை வரவேற்று, நிச்சயம் நாங்கள் பாலஸ்தீனத்துக்கான தனிநாடு கோரிக்கையில் ரொம்ப தீவிரமாக இருக்க போகிறோம், அதில் நாங்கள் பின்வாங்கறதுலாம் கிடையாதுன்னு சொன்னதுனால இவர் மனமுகந்து பாராட்டி அவர் நேரில் அழைச்சி அதுக்காக விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்கிறார்ன்ற ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் நான். இதில் நான் இப்போ இன்னொரு விஷயம் கூட சும்மா இதை சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் நான், குறிப்பாக இந்த பாலஸ்தீனுடைய பிரசிடென்ட் இருக்கிறார்ல, அவர் அங்கே துருக்கியில் போயிட்டு அங்கே நாடாளுமன்றத்தில் பேசும்போது, எனது கால்கள் இனி தரையில் இறங்காது, நேராக நான் காசாக்குள்ளே போயிட்டு அந்த நிலைகளை நிறுத்தி விட்டு தான் நான் இறங்குவேன், நான் சாதாரண ஆள் நினச்சிடாதீங்க, இந்த இனப்படுகொலையை தடுத்தே தீருவேன், இனிதான் என்னுடைய ஆட்டத்தை இருக்க போகிறது, இல்லைனா நான் எங்கேயும் இறங்கவே மாட்டேன், ஃப்ளைட் ஏறினா நேராக காசாக்குள்ளே தான் போகணும்னு சொன்ன ஆள். இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, மேலே எத்தனை நாளாக, எப்போ போன மாதம் சொன்னது, மாதக்கணக்காக மேலே ஆள் தலையே இறங்காமல் இருந்திருக்கிறார். அதுக்கப்புறம் தான் ஸ்பெயினுடைய பையன் பார்த்து, ஏன்ப்பா மேலே இருக்கீங்க கொஞ்சம் வாங்க அப்படின்னு சமாதானப்படுத்தி இறக்கி இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க, சும்மா ஒரு ஜோக்காக சொன்னேன் நான். எல்லாருமே அந்த நான் எதுக்காக நான் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்ல வந்தேன் அப்படின்னா, மைக்கு கிடைக்கும்போது ஒரு சில கூட்டங்கள் கொடுக்கும்போது ஒரு வெர்ஜ் அதை பேசுகிறாங்க,
ஆனால் அதற்கான நிலைப்பாடுகளில் அதுக்கான ஆக்ஷனில் இது வரைக்கும் என்ன நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா, நீங்கள் துருக்கியில் ஆரம்பித்து சுற்றி இருக்கிற நாடுகள்லாம் எடுத்தோம் அப்படின்னா ஈரான்லேருந்து எல்லாமே ஒன்றுமே இல்லை. ஊடகங்கள் நம்ம ஏதோ ஹைப் பண்ணி அது இதுன்னு சொல்லிட்டு சொல்லலாமா, ஆனால் அங்கே ஒரு ரியாக்ஷன் இருக்காதுன்றதுக்காக இது சொல்ல வரணுன்றதுக்காக புரிய வைக்கணுன்றதுக்காக சொல்ல வரேன் நான். அடுத்து என்னென்னா, சீனாவுடைய ஃபேக்டரிக்கு ஒரு ஜாக்பாட் எடுத்திருக்கு. குறிப்பாக இனி வெஸ்டர்ன் நாடுகளை நம்பி, இஸ்ரேல், ஐரோப்பா போன்ற நாடுகள்லாம் நம்பி ஆர்டர் கொடுத்தோம் அப்படின்னா காலி ஆகிடும். குறிப்பாக தைவானுடைய ப்ராடக்ட்டு நம்பலாமா வேண்டாமா, கடைசியில் சீனா ப்ராடக்ட்டு, டம்மி ப்ராடக்ட்டு, டூப்ளிகேட் ப்ராடக்ட்டு தடை விதிக்கணும் அது இதுன்னு சொல்லிட்டு கடைசியில் இப்போ அவங்களதே பரவாயில்லையே ஆஹா ஓஹோன்ற அளவுக்கு வந்து விட்டது. குறிப்பாக கடந்த 2-3 நாட்களாக ஆர்டர் வந்து சீனாவுக்கு குவிகிறது என்று கூறுகிறார்கள் ஒரு சில தொலைக்காட்சி நிறுவனங்கள். அந்த அளவுக்கு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் இப்போ சீனா மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அப்படி இப்படி இருந்தாலும் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க சீனாக்காரங்க. ஆனால் இவங்க அப்படி கிடையாது, எல்லாத்துலேயும் ஊடுருவி என்ன ஒரு கேவலமான செயலை செஞ்சுருக்காங்க அப்படின்னு இந்த பக்கம் வந்து திரும்பி இருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் சீனாவுக்கு மறுபடியும் வந்து ஜாக்பாட் அடித்திருப்பதாக வந்து சொல்லப்படுகிறது. தைவான் வந்து உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. எந்த நிறுவனம் எதற்காக பயன்படுத்தினார்கள், ஏன் பயன்படுத்தினார்கள், எப்படி நம்ம நாட்டுடைய பெயரை கெடுக்கிறார்கள் என்று முழு விசாரணைக்கு நான் உத்தரவிடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டியை போட்டிருக்கிறாரு. ஐயா, இந்த கமிட்டி போட்டு விசாரணை பண்ணுறதெல்லாம் நாங்கள் காலங்காலமாக பார்த்துருக்கோம், பட் சீக்கிரமாக அந்த விசாரணை முடிங்கன்றதான் நம்ம ரெக்வஸ்ட்டு. ஏன் அப்படின்னா, ஒருத்தர் வந்து டெய்லியும் இந்த ஸ்ரீமதி கேஸுக்காக ஒருத்தர் போட்டிருக்கிறாரு, அதையும் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் நான், ஜஸ்டிஸ் பா ஸ்ரீமதினு சொல்லிட்டு கனியமனூர் பள்ளியில் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுங்க, ஒரு கமிட்டியை போட்டாங்க, ஒரு சிபிஐ விசாரணை தான், இது வரைக்கும் ஒரு சின்ன ப்ரூஃப் கூட கிடைக்கலைங்க. அந்த மாதிரி எதாவது பண்ணிடுறாங்க தைவான், நீங்கள் கொஞ்சம் சிறப்பான விசாரணை நடத்தி எனக்கு சீக்கிரம் பதில் சொல்லுங்கள், இல்லை நாங்களையும் அதுக்கான விசாரணை நடத்த வேண்டியதாக இருக்கும். ஃபைனலாக வீடியோ நிறைவு பகுதியில் 2 விஷயத்தை நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஒன்று என்ன அப்படின்னா, குறிப்பாக தாலிபன்கள், அதாவது ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய தாலிபன்கள் பாகிஸ்தானுக்கு போனாங்க. பாகிஸ்தானில் போய்ட்டு உறவுகளை வலுப்படுத்துகிறோன்னு சொல்லிட்டு அங்கே தேசிய கீதம் பாடும்போது என்ன பண்ணிட்டாங்க, உட்காந்துட்டே இருந்துட்டாங்க. அதுக்கெல்லாம் மதிப்பு கொடுக்க முடியாது, உங்களுக்கு தேசிய கீதம்லாம் ஒரு கீதமே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் உட்காந்துருந்தாங்களா. சரி, அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, நேராக ஈரானுக்கு போனாங்க. ஆனால் ஈரான்லையாவது நேஷனல் அந்தம் பாடும்போது அங்கேயாவது எந்திரிச்சுட்டு மதிப்பு போடுது, அதெல்லாம் மதிக்க முடியாது, உங்களதெல்லாம் ஒரு பாட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துட்டே இருக்கிறாங்க. ஆக இவங்க ரிலேஷன்ஷிப்பை வளர்த்துறதுக்கு போகிறாங்களா, இல்லை ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணுறதுக்கு போகிறாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் தேட்டில் எனக்கு வந்திருக்கிறது. இப்போ அதாவது அந்தந்த நாட்டோட கலாச்சாரங்களையும் அதை தேசியங்களையும் மதிக்க வேண்டியது அது ஒரு மரபு இல்லையா, ஒரு நட்பின் அடிப்படையில் போகும்போது. அப்போ நீங்கள் இங்கேயும் மதிக்கலை ஈரான்லேயும் மதிக்கலைன்னா அப்புறம் என்ன அர்த்தம், உட்காந்துட்டே இருக்கிறாரு, எந்திரிக்கவே ஆகலாம் முடியாதுப்பா, வாங்கப்பா அப்படின்ற மாதிரி வந்து உட்காந்துருக்கிறாரு. அமெரிக்கா ஃபைனலாக ஒரு வேலையை வந்து மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சவுதி அரேபியா லைட்டாக மறுபடியும் மிரட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த 9/11 தாக்குதல், அந்த 9/11 தாக்குதலில் சவுதிக்கும் பெரிய அளவுக்கு தொடர்பு இருக்கிறது. ஷேக் அப்படின்ற ஒருத்தர் வந்து சவுதியோட ரகசிய ஏஜென்ட்டோட தொடர்பு இருக்கிறதுன்ற மாதிரியான எஃபிஐ வந்து முதல் கட்ட அறிக்கையில் மறுபடியும் இதை பற்றி வந்து நோண்டி எடுக்க ஆரம்பித்திருக்கிறாங்க. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த டீடாலரைசேஷனை வந்து நீங்கள் திருப்பி கொண்டு வந்துட்டிங்கன்னா நீங்கள் நெல்லவங்க, இல்லைனா உங்களை காலி பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்ல வராங்க. இது வந்து இருக்கக்கூடிய நிகழ்வுகள். இன்னொரு விஷயம் நான் சொல்ல வரேன், இந்தியாவுக்கு சம்மன் அனுப்பியதில் இந்தியா நிராகரிச்சிட்டாங்க. இந்தியாவுக்கு சம்மன் அனுப்புவதற்கான மிக முக்கிய காரணமே ட்ரம்ப் அவர்கள் மோடியை புகழ்ந்து மோடியை வந்து மீட் பண்ணுறாருன்ற ஒரு காரணத்திற்காக தான் அனுப்புனாங்க. ஆனால் இங்கே நான் நேற்று சொன்ன பதிவில் கூட அவர் ட்ரம்ப்புக்கு ஆதரவளிக்கிறார், இல்லை கமலா ஹாரிஸுக்கு ஆதரவளிக்கிறார்லாம் இல்லை, ட்ரம்ப்பை பார்க்க போகிறார், அது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம். அந்த ஒரு நிகழ்வுக்காக மட்டும்தான் பைடன் அவர்கள் வந்து அவசர அவசரமாக ஒரு சம்மன் அனுப்பி நீங்கள் வந்து பார்க்கக்கூடாதுன்றதை சொல்லியிருக்கிறான்றதை மறுபடியும் நான் சொல்ல வரேன் நான். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோம சேனலில். நன்றி, வணக்கம்.